வெல்கம் டு டிலேட் சினிமாஸ். 2003 உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் மாதவன் நடித்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணி கமல்ஹாசனுடைய கதையிலையும் திரைக்கதையிலையும் வெளிவந்த அன்பே சிவம் படத்தை பற்றியும் அண்ட் அந்த படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பே சிவம் அப்படிங்கிற இந்த படத்தோடைய டைட்டிலே சில டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. ஸோ அன்பே சிவம் அப்படிங்கிறது லவ் இஸ் காட், அன்பு தான் கடவுள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ரெண்டு கேரக்டர்ஸான அன்பரசு அண்ட் நல்ல சிவம், அன்பரசில் இருக்கிற அன்பு அண்ட் நல்ல சிவமில் இருக்கிற சிவம் ரெண்டுத்தையும் சேர்த்தா அன்பே சிவம். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பரசுக்கு தாம் பேரில் இருக்கிற அன்பு பிடிக்காது. ஸோ எல்லாருமே தன்னை அரஸ் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு நினைப்பார். அண்ட் அதே மாதிரி நல்ல சிவத்துக்கு தாம் பேரில் இருக்கிற சிவம் பிடிக்காது. ஸோ எல்லாருமே அவரை நல்லா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அன்பே சிவம் படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகுறது அன்பு அப்படிங்கிற அன்பரசு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் சிவம் அப்படிங்கிற நல்ல சிவத்தோடைய இன்ட்ரோவே வரும். நல்ல சிவம் கதாபாத்திரம் எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தொழிலாளர்களுக்காக போராடிய கம்யூனிச நாடக ஆசிரியர் மற்றும் தெருக்கூத்து இயக்குனரான சப்தா ரஷ்மியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த நல்ல சிவம் கதாபாத்திரத்தை எழுதியிருக்காங்க. நல்ல சிவம் கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குதோ, வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு கதாபாத்திரமாக தான் நல்ல சிவம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேராசை, பொறாமை, சுயநலம் இந்த மாதிரி எந்த எண்ணங்களும் நல்ல சிவம் கிட்டே இருக்காது. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் நல்ல சிவம் இருக்கும். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற நல்ல சிவம் கேரக்டரில் ஒரு ஹியூமர் இருக்கும். ஸோ எது சொன்னாலும் ஹியூமர் கலந்து தான் சொல்லுவார். ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நல்ல சிவம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருப்பார். ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நல்ல சிவம் கடைசி வரைக்கும் தொழிலாளர்களுக்காக போராடிட்டே தான் இருப்பார். நல்ல சிவம் அண்ட் அன்பரசு இவங்களுடைய கேரக்டர்ஸை நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, நல்ல சிவம் ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக இருப்பார் அண்ட் அன்பரசு ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருப்பார். இதை படத்திலே சொல்லியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, ஒரு சீனில் ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அப்போது அன்பரசு என்னுடைய பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் அப்படின்னு நல்ல சிவம் கிட்டே சொல்லுவார். அப்போது நல்ல சிவம் என்னுடைய பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ரெண்டு பேருடைய பிளட் குரூப் மூலியமாகவே அவங்களுடைய கேரக்டர்ஸை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அன்பரசு ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர், ஒரு ஃபாரின் கம்பெனியை டிவி மூலியமாக மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துவார். இன்னொரு பக்கம் நல்ல சிவத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒர்க்கர்ஸ் படுற கஷ்டத்தையும் முதலாளிங்க பண்ணுற அநியாயத்தையும் மக்கள்கிட்ட ஒரு வீதி நாடகம் மூலியமாக விளம்பரப்படுத்துவார். இந்த படத்தில் அன்பரசு ஒரு சுயநலவாதியாக இருப்பார், அந்த நல்ல சிவம் ஒரு பொதுநலவாதியாக இருப்பார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயின் பேர் வந்து பால சரஸ்வதி. நீங்கள் நல்ல சிவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய பேரில் இருக்கிற சிவம் அவருக்கு பிடிக்காது. ஸோ எல்லாருமே அவரை நல்லா அப்படிங்கிற அவருடைய ஃபர்ஸ்ட் நேமை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதே மாதிரி நல்ல சிவமும் பால சரஸ்வதியை அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமான பாலா அப்படிங்கிற பேரை தான் கூப்பிடுவார். இன்னொரு பக்கம் அன்பரசுக்கு தான் பேரில் இருக்கிற செகண்ட் நேமான அரசு தான் பிடிக்கும். எல்லாரும் அப்படி தான் கூப்பிடணும்னு நினைப்பார். அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா, பால சரஸ்வதியை சரஸ் அப்படின்னு தான் அவங்களுடைய செகண்ட் நேமை ஷார்ட் பண்ணி கூப்பிடுவார். நல்ல சிவத்துக்கும் சங்கு அப்படிங்கிற அந்த நாய்க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஸோ நல்ல சிவம் பேரிலே சிவம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இவர் அந்த நாய்க்கு வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன், ஷார்ட்டாக சங்கு அப்படின்னு கூப்பிடுவார். அண்ட் அந்த பேருக்கும் சிவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நல்ல சிவம் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நொண்டி தான் நடப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு கால் வந்து குட்டையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சங்குங்கிற நாய் வந்து பார்த்தீங்கன்னா நொண்டி தான் நடக்கும். ஒரு சீனில் நல்ல சிவம் சங்குங்கிற அந்த நாயை கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு இந்த நாய் யாரோடது அப்படின்னு ஒரு பெட்டிக்கடை அம்மா கிட்ட கேட்பாரு. அப்போது அவங்க சொல்லுவாங்க, யாரோடதும் கிடையாது, இது பொது உடைமை, சாப்பாடு கிடைக்கிற இடத்துல திங்கும், நிழல் கிடைக்கிற இடத்துல தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நல்ல சிவம் சிரிச்சுட்டு, நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவார். நல்ல சிவம் அண்ட் சங்கு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இன்னொரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. ஸோ ரெண்டு பேருமே எதிர்பார்க்கறதும் சரி, கொடுக்கறதும் சரி, அன்பாக தான் இருக்கும். நல்ல சிவத்துக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த சங்கு அப்படிங்கிற இந்த நாய் தான். அண்ட் அதே மாதிரி இந்த சங்கு தான் நல்ல சிவத்தையும் காப்பாற்றும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா ஊர் மக்களும் இந்த நாயை கல்லால் அடிப்பாங்க. ஸோ அது கீழே அந்த காட்டுக்குள்ளே ஓடி போய் நல்ல சிவம் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாரோ அந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இந்த நாயை பார்த்துட்டு இதை கல்லால் அடிக்கணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வரும்போது தான் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆள் விழுந்து கிடக்கிறாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் உடனே எல்லாரும் நல்ல சிவத்தை தூக்கிட்டு போய் காப்பாற்றுவாங்க. இந்த படத்தில் கம்யூனிசம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நல்ல சிவம்ங்கிற கேரக்டரே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தான். ஒரு சீனில் நல்ல சிவம் அவங்களுடைய அடுத்த வீதி நாடகத்துக்கு நிதி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பால சரஸ்வதி அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர் லெனினுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு அடுத்தது பாலா நல்ல சிவமை தன்னுடைய அப்பாவோட ஆஃபீஸ்க்கு ஒரு பெயிண்டிங் வரையறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கந்தசாமி படையாச்சி நல்ல சிவம் கிட்ட என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வரைகிற இந்த பெயிண்டிங் டக்குன்னு புரிஞ்சிடக்கூடாது, யாராவது விளக்கி சொன்னால் தான் புரியணும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி சிவனையே அழகாக வரைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாரு. இந்த பெயிண்டிங்கை நல்ல சிவம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சிவன் உருவம் இருக்கும், அருவி கொட்டுற மாதிரி இருக்கும், அண்ட் மலைகள் இருக்கும். இப்படி தான் அந்த பெயிண்டிங் தெரியும். ஆனால் இந்த பெயிண்டிங்குள்ளே நல்ல சிவம் கம்யூனிசத்தை நுழைச்சிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே கந்தசாமி படையாச்சிக்கு பார்க்கும்போது தெரியாது, ஆனால் இன்னொருத்தர் வந்து அவருக்கு விளக்கி சொல்லும்போது தான் புரியும். அந்த பெயிண்டிங்கில் அருவி கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 910 கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கர்ஸோட சம்பளம் வந்து 910 தான். அண்ட் அதுக்காக தான் அவங்க எல்லாருமே போராடுவாங்க. கம்யூனிசமுடைய சிம்பிள் வந்து அருவா சுற்றி, அண்ட் அதை பெயிண்டிங்குடைய ஒரு கார்னரில் வரைஞ்சிருப்பாரு. அண்ட் பெயிண்டிங்குடைய இன்னொரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸை வரைஞ்சிருப்பாரு. அண்ட் கடைசியாக சிவன் உருவத்தில் இருக்கிற முகம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிவத்துடைய முகமாக தான் இருக்கும். இந்த பெயிண்டிங்கை உண்மையிலே வரைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்ட் மதன். இவர் இந்த படத்துலையும் நடிச்சிருப்பாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வசனங்கள் எழுதினதும் இவர் தான். இவர் வரைஞ்ச இந்த பெயிண்டிங்க்கு எது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்வேடார் டலியோடைய கலி டலி அப்படிங்கிற பெயிண்டிங்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் மதன் அன்பே சிவத்தில் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு. படத்தோட ஒரு சீனில் நல்ல சிவமுக்கும் அன்பரசுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடக்கும். அப்போது நல்ல சிவம் அன்பரசை பார்த்து, இப்போ தாஜ்மஹால் இடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறதை நிறுத்திடுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அன்பரசு லவ் வந்து ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நல்ல சிவம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசமும் ஒரு ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. படத்தோடைய கிளைமேக்ஸில் கந்தசாமி படையாச்சி நல்ல சிவம் கிட்ட, இனிமே நீ தொழிலாளர்கள் மத்தியில் பெரிய ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நல்ல சிவம் சொல்கிற டைலாகை நோட் பண்ணிங்கன்னா, நான் ஒரு டூல், ஆணி அடித்ததும் சுத்தியில் தூக்கி ஓரமாக வச்சிடணும், கதிர் அறுத்ததும் அருவாலையும் அதே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிற சுத்தி அண்ட் அருவா ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அது கம்யூனிசமுடைய சிம்பிள். அதே மாதிரி நல்ல சிவம் படம் முழுக்க அவர் அதிகமாக போடுற ட்ரெஸ்ஸோட கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் கந்தசாமி படையாச்சிங்கிற கேரக்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அண்ட் அவருக்கு இருக்கிற அந்த பிஸ்னஸ் மைண்டை டைலாக்ஸ் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் நல்ல சிவம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது கந்தசாமி படையாச்சி, நீ பிழைக்கிறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவார். அப்போது அவர் பக்கத்தில் இருக்கிறவர் அண்ணன் 10% இல்லை 20%னு சொல்லுவார். எதுக்கு அந்த 10% வச்சுக்கிட்டு அதையும் கொடுத்துட்டு போட்டோன்னு சொல்லுவார். அண்ட் நல்ல சிவத்தை பார்த்து அந்த 10%யும் கொடுத்துறேன் அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி கந்தசாமி படையாச்சியோடைய பொண்ணு பால சரஸ்வதி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நல்ல சிவம் ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அடுத்து போடுற வீதி நாடகத்துக்கு நான் 18,000 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் பணம் தான், நீங்கள் வரைஞ்ச பெயிண்டிங் 20,000 விற்றுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நல்ல சிவம் 20,000 சேலாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் 18,000 தான் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு 10% கமிஷன் கூட கிடையாதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல சிவம் வியாபாரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்தில் சுனாமி பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ 2004 சுனாமி வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே பல பேருக்கு சுனாமிங்கிற வார்த்தையே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2003 ரிலீஸ் ஆன அன்பே சிவம் படத்தில் உலகநாயகன் பேசியிருப்பாரு. படத்தில் அன்பரசு நல்ல சிவத்தை பார்த்து யுவர் அ மேட் மேன் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் அதே மாதிரி படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அன்பரசுக்கு நல்ல சிவம் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அவரை விட்டு விலகி வரணும் தான் நினைப்பார். இந்த விஷயத்த அன்பரசு போட்டிருக்க ஒரு டிஷர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அன்பரசும் நல்ல சிவமும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. அப்போவும் அன்பரசுக்கு நல்ல சிவம் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. அப்போ அவர் போட்டிருக்க டிஷர்ட்டை நோட் பண்ணிங்கன்னா அதில் அலர்ஜிக் டு மோரான்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். நல்ல சிவம் ஒரு சீனில் வீதி நாடகம் நடத்திட்டு இருப்பாரு. அண்ட் அப்போது ஒரு 4 புஷ்வானம் ஒன்றா சுற்றி இருக்கும். அண்ட் அதை நல்ல சிவம் எடுத்து கீழே வைப்பார். அதை க்ளோஸ்அப்பில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் G4 அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ G4ங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G4 நேஷன்ஸ். ஸோ ஜெர்மனி, இந்தியா, பிரேசில், ஜப்பான் இது 4 தான் G4 நேஷன்ஸ். ஒரு சீனில் நல்ல சிவமும் பால சரஸ்வதியும் பேசுவாங்க. ஸோ அந்த சீனில் தான் பாலாவுக்கு நல்ல சிவம் மேலே ஒரு காதல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் ஒரு ப்ளூ கலர் கப் இருக்கும். அண்ட் அந்த கப்பில் லவ் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த அன்பே சிவம் படத்தில் மட்டும் டீட்டெயிலிங்ஸ் வைக்காமல் படத்தில் வர பாடல்கள்லையும் வச்சுருப்பாங்க. ஸோ படத்தில் வர ஒவ்வொரு பாடல்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. முதல்ல வர பாடலில் பொருளாதாரத்தையும் கம்யூனிசமும் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவதாக வர பாடல் வந்து ஒரு வீதி நாடகம் நடந்துட்டு இருக்கும் போது வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம், ஒர்க்கர்ஸ் படுற கஷ்டம், எம்என்சி கம்பெனிஸ் இப்படி பல டாபிக்ஸை சொல்லியிருப்பாங்க. மூணாவதாக வர பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா காதலையும் ஓவியத்தையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசியாக வர பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தான் கடவுள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பரசு டிவி நியூஸ் பார்க்கும்போது அதில் டெரரிஸ்ட் அண்ட் பாம்ஸை பற்றி பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சிவம் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய லுக்ஸை வச்சு அண்ட் அவர் மூஞ்சில் இருக்கிற அந்த வடுவெல்லாம் வச்சு இவர் டெரரிஸ்ட்டாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவருக்கு வந்து போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்.
ஸோ அதுக்கப்புறம் நல்ல சிவம் அன்பரசிக்கிட்ட வந்து டெரரிஸ்ட்லாம் என்ன மாதிரி மூஞ்சில் வடுவோடு அசிங்கமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா வெள்ளையாக கோட்டு சூட்டு போட்டு உங்களை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லுவார். ஆனால் அதை அப்போது அன்பரசு ஏற்றுக்க மாட்டார். அதே மாதிரி இன்னொரு சீனில் அன்பரசு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவர் பர்ஸ் அடிச்சுட்டு போவான். அப்போது அந்த இடத்துல நல்ல சிவமும் அவருடைய ஃப்ரெண்டு மிஸ்ரோவும் வந்துடுவார். ஸோ மிஸ்ரோ வந்து அன்பரசோடைய பேக் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க நினைக்கும் போது அன்பரசு அவரை திருடன் அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் திருடன் கிடையாது, அவர் நல்ல சிவமுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு. இப்படி எல்லாருமே சந்தேகப்படுற அன்பரசு ஒரு சீனில் உத்தமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ட்ரெயினில் மீட் பண்ணுவார். ஸோ அந்த உத்தமன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கையில் புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் அவரை நல்லவர் அப்படின்னு அன்பரசு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் உண்மையிலே அவர் தான் திருடனாக இருப்பார். இதை எல்லாத்தையுமே அன்பரசு படத்தோடைய எண்டில் தான் உணர்வார். ஸோ ஒரு ஆளோடைய லுக்ஸை வச்சும் நான் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சும் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது அண்ட் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை படத்தோட கதையோடையே சேர்த்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்பே சிவம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படம் சரியாக போகலை, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ வரைக்குமே அன்பே சிவம் பற்றி எல்லாருமே பேசிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய ஃபேவரட் படமாகவும் அன்பே சிவம் இருக்குது. இது எல்லாமே தான் அன்பே சிவம் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் அண்ட் டீட்டெயிலிங். ஸோ இதே மாதிரி வேறு எந்த படத்தை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.